ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்டர் ரோட் விங்ஸுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 778 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 50 ருபீஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றின ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் மஸ்ட்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிவிஆர் எம்டி அப்படின்ற போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 388 வேகன்சி இருக்குது. ஸோ ஜென்ரலி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி வைஸ் பிரிச்சிருக்காங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன், அது ஓவராலாக வந்து ஒரு 101 வேகன்சி இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக், ஸோ அது 92 போஸ்டிங் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து மல்டி ஸ்கில் ஒர்க்கர் குக், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 197 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 778 வேகன்சி கிட்டக்க இருக்குது. ஸோ போஸ்ட் 1 டிரைவர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதோட வந்து உங்களுக்கு ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 27 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,900 to 44,400 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன். ஸோ எலக்ட்ரீஷியனுக்கும் வந்து நீங்கள் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதோட வந்து எலக்ட்ரீஷியனுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 27. ஸோ இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,900 to 44,400 வரைக்கும் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் மெக்கானிக். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதோட வந்து மோட்டார் வெஹிக்கிள் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், ஓகேங்களா? ஸோ மெக்கானிக் இன் மோட்டார் வெஹிக்கிள், ஸோ அப்படி இல்லைனா டீசல், அப்படி இல்லைனா ஹீட் இன்ஜின், ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 தான். சேலரி வந்து சேம் சேலரி தான், 19,900 to 44,400, ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து ஏஜில் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்கில்ட் ஒர்க்கர். ஸோ இந்த மல்டி ஸ்கில் ஒர்க்கருக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 25, ஓகேங்களா? ஸோ 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அதோட வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 to 39,900 வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணுறது கூட நம்ம கிளியராக வந்து பார்த்துடலாம். ஸோ இதே நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து எல்லாமே இருக்குது, பட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பெருசாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிளியராக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஏஜில் ரிலாக்ஸேஷன் வந்து இங்கே கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரி, ஸோ அவங்களுக்குலாம் வந்து 50 ருபீஸ் வந்து ஃபீஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் பே பண்ணணும்னா, ஸோ இந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட வந்து அங்கே கொடுக்குற கவுண்டர் ஃபைல்ஸ் அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த கவுண்டர் ஃபைல் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த பேங்க்கில் வந்து பே பண்ணிவிட்டு அந்த சலான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சலான் வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இங்கே கரெக்டாக காமிக்கிறேன். ஸோ அது வந்து யாரும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலேயே வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு 4 ஃபார்ம் இருக்கும், ஓகேங்களா? எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ப்ளஸ் அதோட செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பீஸ்லாம் வச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் வந்து அந்த அட்ரஸ். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பீஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து அந்த கவுண்டர் ஃபைலோட ஃபீஸ் பே பண்ண கவுண்டர் ஃபைலோட எல்லாமே சேர்த்து வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணி எல்லாமே கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 4 காலம் இருக்கும். கரெக்டாக வந்து உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன்லேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து எந்த மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. என்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி ப்ளஸ் அதோட வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் கரெக்டாக வச்சு சென்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ எல்லாமே வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மஸ்ட்டாக வந்து இது இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.